ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரவை உருண்டை செய்யலாம். 500 கிராம் ரவை, 400 கிராம் சர்க்கரை, 2 கொப்பரை தேங்காய். கொப்பரையில் கற்பு பகுதியை எடுத்துருங்க. 4 டீஸ்பூன் காஞ்ச திராட்சை, 4 டீஸ்பூன் முந்திரி, 1 பிஞ்ச் உப்பு, 8 ஏலக்காய் தூள் பண்ணது, 200 ml நெய், 200 ml பால். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேனில் 200 ml நெய் ஊற்றி நெய் சூடான உடனே 4 டீஸ்பூன் முந்திரி போட்டு 1-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. 4 டீஸ்பூன் காஞ்ச திராட்சை போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. 2 ஃப்ரை ஆன உடனே முந்திரி திராட்சையை எடுத்து 1 தட்டில் வைங்க. அதே நெய்யில் 500 கிராம் ரவை போட்டு 1-3 நிமிஷம் விடாமல் ஃப்ரை பண்ணுங்க. நானூறு கிராம் சர்க்கரை போட்டு அதையும் 1-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி அதில் 1 பிஞ்ச் சால்ட்டு போடுங்க. பொடி பண்ணின 8 ஏலக்காய் போடுங்க. 2 கொப்பரை திருவி போடுங்க. கொப்பரையில் அந்த கருப்பு பாட்டை எடுத்துருங்க. ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருப்பீங்கள, அதையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரவை சூடாக இருக்க போதே பாலை தெளித்து உருண்டை பிடிங்க.